இதுவும் ஒரு மணி ஒயர் கோடு தான். அடி போட்டு வச்சுருக்கிறேன். 5.25 அடி அளவில் 26 பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அடி 10 வரிசை போட்டிருக்கேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சென்ட்ரு பாயிண்ட் வச்சு போடணும். ஒரே பக்கமாக வந்து அடி போட்டுக்கினே போனால் ஒரு பக்கம் அதிகமாகிடும், ஒரு பக்கம் கம்மியாகிடும். லாஸ்டில் எண்டில் முடிக்கும்போது ஒயர் வந்து முன்னும் பின்னமாக வித்தியாசமாக தெரியும். ஒரு சென்ட்ரு பாயிண்ட் வச்சு ஒரு பக்கம் 5 ஒரு பக்கம் 4 அந்த மாதிரியும் போடலாம். நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். மேலே இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென்னங்குச்சி சொருகியிருக்கிறேன். சொருகாமையும் போடலாம். சொருகுனா கொஞ்சம் அடி நல்லா தட்டையாக இருக்குன்றதுக்காக சொருகியிருக்கேன். புதுசாக கிழித்த தென்னந்தொடப்பத்திலிருந்து எடுத்த குச்சி இதெல்லாம் ஐஸ் குச்சும் சொருவிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போது மேலே எப்படி ஸ்டார்ட் பண்ணி போடுறதுன்றத பார்க்கலாம். 2 ரோலில் போட முடியும் இந்த ஒயர் கூட. நாம் எங்கேருந்து ஒன்றாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வரிசை போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் மணி கோத்துட்டு திரும்பவும் போடணும். அதனால் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் போடணும். 1 வரிசை தானே மணி கோக்க போகிறோம். அப்படியே விட்டாலும் பரவாயில்லை, இல்லை கட் பண்ணுறது இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி 2 ஒயர் கூட இந்த மாடலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 1, 24 ஒயர் ஜாயின் பண்ணி, இன்னொன்று 18 ஒயர் ஜாயின் பண்ணின்னு நினைக்கிறேன். ரெட் கலர் மணி தான் வாங்கியிருக்கிறேன். இதை அப்புறம் சொருகிக்கலாம். 2வது வரிசை வரும்போதுக்குள்ளே சொருகிட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஏணிப்படி முடித்து ஜாயின் பண்ணணும். மாடல் ஒயர் கூட எல்லாமே ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். சாதா ஒயர் கூடைக்கு கூட ஏணிப்படி முடித்து போட்டால் கடைசியாக முடிக்கும்போது அழகாக ஒரு சைஸாக ஒரு லெவலாக தெரியும். இல்லைன்னா ஒரு லைன் முன்னே ஒரு லைன் பின்னன்ற மாதிரி வரும். இப்போ ஏணிப்படி முடித்து ஜாயின் பண்ணும்போது வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஒரு வரிசை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏணிப்படி முடித்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு, இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மடித்து இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த ஒயர் எடுத்து இதெல்லாம் விடணும். இது சொருகலான்னு, ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா பிரிக்க வேண்டி வரும். இந்த லைனை வந்து போட்டுட்டு அப்புறம் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். இப்போ 2வது வரிசை
ரெண்டாவது வரிசையும் ஏணிப்படி முடித்து இதே போல் தான் போடணும். ரெண்டாவது வரிசை போட்டவுடனே மூணாவது வரிசை மணி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். மூணு வரிசை போட்டுட்டும் ஒரு வரிசை மணி அந்த மாதிரியும் ஜாயின் பண்ணலாம். ரெண்டு வரிசை போட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து நாட் போடணும். மொத்தமாகவே ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து போட வேண்டியதில்லை. இப்போ அந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு ஒயரில் மணி கோக்கணும். ரெட் கலர் மணி தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து மொத்தமாக வாங்கினேன். இதுக்கு ஒரு 50 கிராம் செலவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயர் கூட முழுக்க மணி போட போகிறதில்ல. இப்போ இதில் மணி கழட்டிக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட போடலாம் அடுத்த வரிசை போடும்போது கூட. மணி கோர்த்துட்டு ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். பாருங்கள் மணி வந்து கழண்டுக்குது. அடுத்த வரிசை போடும்போது கூட மணி கோர்த்துக்கலாம். மணி கோக்காமையே ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை திரும்பவும் ஜாயின் பண்ணி இடையில் அப்போ வந்து நாட் போடும்போது மணியை கோர்த்துக்கலாம். மணியை வந்து கழண்டு கீழே விழுது. அதனால் ரன்னிங் ஒயரை எங்கே வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டு வரிசை போடணும். ஒரு நாட் போட்டாச்சு, மணி கோர்த்துக்கலாம். ஏன்னா மணி வந்து கீழே விழுந்துடுது, அதனால் போடும்போதே கோத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி கோர்த்துட்டு ஞாபகம் இல்லாத அப்படியே போட்டுட்டா மொத்தத்தையும் திரும்ப பிரிக்க வேண்டியது வரும். நான் ஏற்கனவே ஒரு முறை அப்படி தான் மணி கோக்காமையே ஒன்று ரெண்டு இடையில் விட்டுட்டு திரும்ப எல்லாத்தையுமே கழட்ட வேண்டியதாக போச்சு. அடுத்து இதில்
அதுக்கப்புறமும் ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டு வரிசை ஒயர் கூட முழுக்க வந்தே மாடல் தான். இன்னும் நிறைய மாடலுங்க வந்து எனக்கு தெரியும், ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஜிக்ஜாக் மாடலு, இது சிவன்கண் மாடலு, இதெல்லாம் வந்து வீடியோ போடணும். இந்த வரிசை இல்லாத இன்னும் ஒரு வரிசை போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட்டம், மணி கோக்க ஒரு ஒயரையும் விட்டுட்டு ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு ஒரு நாட்டு வந்து போட்டுனே வந்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். மணி கோக்க அந்த இடையில வந்து மணிக்கு நேராக எங்கே இருக்கோ அங்கே விடணும். கிராஸாக விட்டிங்கன்னா மணி வந்து கிராஸ் கிராஸாக தெரியும், நேராக தெரியாது. அதை பாருங்கள் எப்படி போட்டிருக்குன்றத. அடுத்த வரிசை வந்து பாருங்கள், ரெண்டு வரிசை மணி கோத்து போட்டுட்டேன். மூணாவது வரிசையும் அதே ஸ்டெப்பு தான், ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து நாட் போடுறது. கரெக்டாக நேருக்கு நேராக போட்டுன்னு வரணும். மாற்றி இதுக்கும் இதுக்கும் போட்டோம்னா இந்த மணி வந்து மாற்றி போகும். அதனால் நேருக்கு நேராக போட்டுட்டு வந்தால் மணி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டோம்னா ஒயர் கூட முழுக்கும் அதே ஸ்டெப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணி போடணும். ஒயர் கூட போட்டு முடிச்சிருக்கிறேன். மேலே நாலு வரிசை போட்டிருக்கேன். எல்லா ஒயர் கூடலையும் ரெண்டு வரிசை தான், ரெண்டு வரிசை மடிக்கிறதுக்கு ஒரு வரிசை தான், மூணு வரிசை தான் போடுவேன். இதில் ஒரு வரிசை எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். சரி, இதுவும் ஒரு டிசைனாக இருக்கட்டும். என்ன இப்போ ஒரு வரிசை மடித்து சொருகவும், மூணு வரிசை அதிலே வந்து டிசைனாக தெரியும். மடித்து சொருகிட்டு புடி வந்து நார்மல் புடி தான் போடலான்னு இருக்கேன். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஐந்தடி நாலு ஒயிறு, ஏழரடி நாலு ஒயிறு, உள்ளே கொடுக்குற ரெண்டு ஒயர் வந்து அஞ்சடி, மேலே கொடுத்த ரெண்டு ஒயர் வந்து ஏழரடி.